லூயிஸ் 14 மன்னர் அவர்கள் நானே நாடு என்று ஒரு முறை சொன்னார். அதற்காக மக்கள் மன்றத்திலே அவர் தண்டிக்கப்பட்டார் என்பது வரலாறு. அதுபோல ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை ஊற்றி வளர்ந்திருக்கும் மோடி அவர்கள் நானே நாடு என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார். அந்த பாசிச முகத்திற்கு ஒரு எதிர்வினை ஆட்டும் வகையிலே மேடையில் அத்தனை ஜனநாயக கட்சிகளை ஒற்றுமையாக ஒருங்கிணைத்த தன்மைக்கு வைகோ ஐயா வைகோ அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈழத்திலே 2009 ஈழத்திலே இனப்படுகொலை நடந்து முடிந்த பிறகு எங்கள் முதல் கருத்தரங்களே திருமுருகன் உரையாற்றும் பொழுது, ஈழத்திலே ஆயுதங்கள் மூலம் ஒரு இனப்படுகொலை, தமிழ்நாட்டிலே திட்டங்கள் மூலம் ஒரு இனப்படுகொலை என்று சொன்னார். ஈழத்திலே இனப்படுகொலை என்பது தமிழகத்தின் தமிழினத்தின் மீது முடிவு கிடையாது, அது துவக்கம். எவன் இந்த வல்லாட்டு நாட்டிலே இந்த தமிழர் கடலை ஆட்சி செய்கிறானோ அவன்தான் இந்த புவிசார் அரசிலே பெரும் பன்னாட்டு நிறுவனங்களாகவும் பெரும் முதலாளிகளாகவும் வளருவான். நாங்கள் 2014 ஒரு கட்டுரை வெளியிட்ட போது நாங்கள் தெளிவாக சொன்னோம், இன்று தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பின் அடியில் இருக்கக்கூடிய கனிமங்களுடைய மதிப்பு மட்டும் அன்றைய விலையில் 2014 18 லட்சம் கோடி. இன்று அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உலக அரசியலிலே அது 25 கோடி. ஆக தமிழ்நாட்டு மண்ணின் மீது புதைந்திருக்கக்கூடிய அந்த கனிமகத்தினுடைய பலம் என்பது 25 கோடி. அன்பார்ந்த தோழர்களே, பன்னாட்டு அரசியலும் பன்னாட்டு பெருமுதலாளிகள் தான் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை. ஏப்ரல் 18 தேதி கோல்ட்மேன் சாஸ் என்ற தர நிர்ணய வங்கி அவர்கள் வேதாந்தா நிறுவனத்தினுடைய பங்கு சந்தையை 3.45% குறைத்திருக்கிறது. அதற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே தூத்துக்குடியிலே தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த 13.5 பில்லியன் டாலர் விரிவாக்க திட்டத்திற்கு நீங்கள் செயல்படுத்தவில்லை, ஆகையால் உலக அளவிலே உங்களுடைய தர நிர்ணய குறைவை நாங்கள் செய்கிறோம் என்றார். அதற்கு வேதாந்தாவுடைய நிறுவனர் அனில் அகர்வால் அவர்கள் தூத்துக்குடியிலே சமூக விரோதிகள் பூந்து விட்டார்கள், மக்கள் மனமாற்றத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தின் வாயிலாகவும் அரசின் வாயிலாகவும் நாங்கள் திறப்போம் என்றார். இதே ஏப்ரல் 20 தேதி 2018 லண்டனிலே மோடி செல்கிறார், வேதாந்தா நிறுவனுடைய தலைவரை அங்கு சந்திக்கிறார். இந்த தூத்துக்குடிக்கான திட்டமிடல் என்பது ஏப்ரல் 20 தேதி 2018 நடக்கிறது. இங்கு நான் ஒன்று சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆங்கிலோ கோல்டன் லிமிடெட் தென்னாப்பிரிக்கா நிறுவனம் இருக்கிறது, அதோடைய நிதி நிறுவனராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த பார்ப்பனரான சீனிவாசர். இதே மாதிரி போராட்டம் தென்னாப்பிரிக்காவிலே வெடிக்கும் பொழுது 34 உயிர்களை பலி வாங்கியவர் அவர்தான். அதற்கு பரிசாக அந்த நிறுவனம் அவருக்கு தலைமை நிர்வாகி அதிகாரியாக மாற்றினார். ஏப்ரல் 18 இந்த தரக்குறைவு, ஏப்ரல் 20 மோடியை சந்திக்கிறார். பின்னர் வேதாந்தா அந்த நிறுவனம் ஆங்கிலோ கோல்டன் லிமிடெடிடம் பேசி சீனிவாசரை வேதாந்தாவுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக மாற்றப்படுகிறார். ஆக மாற்றப்பட்ட பிறகுதான் தமிழ்நாட்டிலே 14-15 உயிர்கள் போயிருக்கிறது என்றால், லண்டனிலே திட்டமிட்டபடி லண்டனிலே திட்டமிட்டு மத்திய அரசு ஒப்புதலின் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இன்று ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிறது. யூனிசெஃப் நிறுவனம் அறிவித்திருக்கிறது, 18 வயதின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் குழந்தை என்று ஸ்னோலினுடைய வாயில் இந்த அரசு சுட்டு இருக்கிறது என்றால், சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் 2 நடைபெற்றது கிடையாது. 1, அமைதியாக அறவழியில் போராடியவர்கள் மீது குறிபாட்டு சுத்தது கிடையாது. 2, சுதந்திரம் பெற்ற தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் எந்த பெண்ணையும் இந்த காவல்துறை சுட்டது கிடையாது. ஆக ஒரு பாசிச தன்மையுடைய போக்கில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது ஜனநாயகமாக போராடிய வேல்முருகன் மீது மட்டும் கிடையாது, இனிமேல் அத்தனை தலைவர்கள் மீதும் போடப்படுவார்கள். இது அத்தனையுமே 2019 நாடாளுமன்றத்தை தேர்தல் ஒட்டியான கைது நடவடிக்கை. நேற்று 4 நாட்களாக திருமுருகன் வீடிலும் திருமுருகனுடைய அலுவலகத்திலும் காவல்துறையுடைய அட்ராசிட்டி உச்சகட்டத்தில் இருக்கிறது. இரண்டிலுமே எங்களை காலி செய்து விட்டு சொல்லிட்டார்கள். தொடர்ச்சியாக காவல்துறை வருகிறது,
எங்களுடைய அலுவலகம் இயங்க முடியவில்லை, வீடுகளும் இயங்க முடியவில்லை. அதே போலதான் தமிழர் விடுதலை கட்சியின் தொடர் டைசன் அவர் வீட்டுக்கும் நேற்று 16 காவல்துறைகள் சென்று கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்கார வேண்டிய நோக்கம் என்ன? எங்களுக்கு எதனா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்லைனா கைது செய்யப்பட போகிறீங்களா? கைது செய்யப்பட படுங்க. நாங்கள் இந்த ஜனநாயக மண்ணுக்காக சிறைக்கு செல்வது அவமானம் கிடையாது, இனத்திற்காக சிறைக்கு செல்வது தன்மானம் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள். ஆனால் வீட்டில் வந்து தொந்தரவு செய்வது என்பது எப்படி ஜனநாயகமாகும்? இதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கும் போது உங்களுடைய அடியாளான மோடியோடைய அடியாளான கார்பரேட்டோடைய அடியாளான ரஜினியை வைத்து வைத்து ரஜினியை அங்கு சென்று அங்கு பேசிவிட்டு சமூக விரோதிகள் பூந்து விட்டார்கள் என்றால், அன்பார்ந்த தோழர்களே, தமிழ்நாட்டுக்கல்ல இந்தியாவுக்கே 2 சமூக விரோதிகள் பயங்கரவாதிகள் தான், ஒன்று RSS, ஒன்று BJP. இதை புறந்தள்ள வேண்டும். ரஜினிகாந்த் அவர்கள் அங்கு சென்று உரையாற்றிய போது ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். இப்படி தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தொழில் வளம் செய்ய எப்படி வருவார்கள், யார் வருவார்கள், மார்வாடு எப்படி தொழில் செய்ய இந்த மண்ணில் எப்படி வருவார் என்ற கேள்வியை ரஜினிகாந்த் தூத்துக்குடியில் அந்த மக்களை சந்தித்த போது கேள்வி எழுப்பினார்கள் என்றால், இவர் யாருடைய யார்? ICL என்ற கால்பந்து நிறுவனத்தில் ரிலையன்ஸ் உடைய ஒப்பந்தம், தன் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஹீரோஸ் இன்டர்நேஷனல் என்ற வேதாந்த குழுமத்துடைய நரேஷ் சந்திரா என்ற நிறுவனத்தில் ஹெட் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர். ஒட்டுமொத்த மார்வாடியுடைய கும்பல் என்பது ரஜினியை இங்க பலப்படுத்துவதற்கு காரணம் என்பது தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய சாகர்மாலா திட்டத்திற்கும் மீத்தேனுக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் வேதானந்தாவும் ரிலையன்ஸும் தான் குத்தகைக்கு எடுக்க இருக்கிறார்கள், ஒப்பந்தமிட இருக்கிறார்கள். ஆக ரஜினிகாந்தை வைத்து ஒரு விளையாட்டை இந்த அரசு செய்ய இருக்கிறது. உடனடியாக இந்த பாசிச போக்குகளையும் மத்திய அரசையும் தமிழ்நாடு அரசையும் தமிழக மண்ணிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன் ஜாலியன் வாலாபாத் என்று குறிப்பிடுகிறோம் என்றால், அந்த படுகொலை நிகழ்த்த பிறகு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தனக்கு பிரிட்டிஷார் அரசு கொடுத்த பட்டத்தான நைட் டெண்டரை துறந்தார். அதுவரை தன்னை ஒரு பிரிட்டிஷோடைய ஆளாகவே நினைத்த காந்தி அவர்கள், அதைவிட பிரிட்டிஷோடைய குடிமகனாக நினைத்த காந்தி அவர்கள், அதற்கு பிறகுதான் நேரு அவர்களை மும்முரமான அரசியலில் ஈடுபட வைத்தார். அதற்கு பிறகுதான் இந்தியத்தோடைய விடுதலை குறித்தார், இந்தியத்தோடைய விடுதலை குறித்து பேசினார். இந்த படுகொலை பிறகும் நாம் முழக்கமாக வைக்க வேண்டியது என்பது ஜாதி ஒழித்த தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தோட முழக்கத்தை கூறிவிட்டு ஒன்றுபடுவோம், இந்த பாசிச போக்களை துரத்தி அடிப்போம். நன்றி, வணக்கம்.